ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரிக் சைக்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். மோட்டோவோல்ட் ஹம் எலக்ட்ரிக் சைக்கிளை நான் வந்து டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னா, பைக் டு சைக்கிள் டெலிவரி அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க. முதல்ல வந்து சைக்கிளிஸ்ட் வந்து இப்போ எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் ஜொமேட்டோ டிஎல்ஸ்க்கும் கான்டாக்ட் பண்ணி பேசினேன். அவரும் வந்து சைக்கிளிஸ்ட் பற்றி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சொன்னார். ஸோ எப்போது க்ளோஸ் பண்ணிங்கன்னா, அப்போ ஓப்பன் எப்போ பண்ணுங்க கேட்டேன். ஓப்பன் பண்ணும் போது நீங்கள் டிக்கெட் வேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. எப்போ ஓப்பன் பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதுக்கு ப்ராப்பர் ரீசன் இல்லை. ப்ராப்பர் ரீசன் இல்லாமல் அவங்க சொன்னதை வந்து ஓகே அப்படின்னு நான் க்ளோஸ் வந்து காலை வச்சுட்டேன். தென் அப்புறம் என்னாச்சு, நான் டிக்கெட் வேஸ்ட் பண்ணேன். இது மாதிரி நான் வந்து புது எலக்ட்ரிக் சைக்கிள் வாங்கியிருக்கேன், ஜொமேட்டோ டெலிவரிக்காகவே வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து ஓகே, என்னை ரெக்வஸ்ட் அவங்க ஏற்றுக்கிட்டு நீங்கள் வாங்கினதுக்கு ப்ரூஃப் மட்டும் கேட்டாங்க. பில்லு அப்படின்னு பில் கேட்டாங்க. பில் அதர் உங்கள் இதுதான் உங்களதான் ஓன் ப்ரூஃப் ஏதோ கேட்டாங்க. நான் பில் வந்து சென்ட் பண்ணேன். பில் சென்ட் பண்ணிவிட்டு ஒன் டே டூ டே த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுறேன். அந்த அப்டேட்டே வரல. எனி அப்டேட் கேட்டே இருந்தேன். ஆகஸ்ட் சிக்ஸ்த் அன்னைக்கு நான் வந்து ரைஸ் பண்ண டிக்கெட்டு. 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் எனக்கு வந்து அந்த பர்சன்கிட்டருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல. சரி, நான் என்ன பண்ணேன், மறுபடியும் நியூ டிக்கெட் ரைஸ் பண்ணி இந்த டிக்கெட்டுக்கு இந்த டிக்கெட்டுடைய நம்பர் போட்டு எனக்கு இதை வந்து சீக்கிரம் வந்து சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு அது ஒரு டிக்கெட் போட்டேன். அந்த டிக்கெட்டும் வந்து அப்படியே நிற்குது. ஸோ ரெண்டு டிக்கெட் போட்டும் வேலைக்காகலையா. அப்புறம் மூணாவது டிக்கெட் போட்டேன். மறுபடியும் நான் மூணாவது டிக்கெட் புதுசாக நான் சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி நான் பைக் வாங்கியிருக்கேன், இதான் பில்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேன். உடனே அவங்க வந்து பைக் டு சைக்கிள் மாற்றிட்டேன். ஸோ மாற்றின உடனே உங்களுக்கே தெரியும், மாற்றின உடனே வந்து கிக்ஸு வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஏற்கனவே பைக் ஓட்டும் போது கிக்ஸ்லாம் ஸ்லாட், ஜொமேட்டோ டெலிவரி பைக் தெரியும். ஸோ கிக்ஸ்லாம் வந்து ஸ்லாட் இருக்கும், அந்த ஸ்லாட்லாம் கொலாப்ஸ் ஆகி எல்லாம் வந்து மாறி மாறி போச்சு. அப்புறம் சில ஸ்லாட்லாம் அப்படியே பிளாக்குடு, நான் புக் பண்ணதெல்லாம் இல்லாமல் பிளாக் ஆகி ஃபுல்லாக புக்குடு ஆகி எனக்கு எந்த ஸ்லாட்டும் இந்த வீக், போன வீக், இந்த வீக்லாம் எந்த ஸ்லாட்டும் காட்டல. ஸோ அப்படி ஒரு என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் சரி அடுத்த ஓப்பனிங் வரும்போது மட்டும்தான் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ண முடியுது, கரெக்டாக நம்ம காட்டும். மற்றதெல்லாம் கொலாப்ஸாக 1, 2, 3 அது மாதிரி ஏதாவது 1, 2 தான் அப்படி காட்டுச்சு. சரி அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் நான் புதுசாக அப்புறம் ரெகுலராக சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஓப்பன் பண்ண உடனே நான் ஓகே நான் செட் பண்ணிட்டேன், இந்த நேரத்தில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி செட் பண்ணிட்டேன். கிக்கு வந்து நான் வந்து புக் பண்ணிட்டேன். புக் பண்ணிட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபஸ்ட்டு போட்டேன் பார்த்தீங்களா, அவர் வந்து டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறாரு. இது மாதிரி நான் மாற்றிட்டேன் அப்படின்னு, இது மாதிரி நான் மாற்றிட்டேன்னு டிக்கெட் க்ளோஸ் பண்ணதுனால என்னாச்சு, நான் ப்ராப்பராக பண்ண கிக்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து மறுபடியும் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அவர் என்ன பண்ணியிருக்கணும், டிக்கெட்டை ஓப்பன் பண்ணியிருக்கணும், ஆல்ரெடி அவர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு, பைக் டு எலக்ட்ரிக் சைக்கிள் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டாரு. அவருடைய ப்ரொஃபைல் அது பார்த்துட்டு அவங்க வந்து இது மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, ஓகே நாங்கள் டிக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம்னு அப்படி பண்ணாமல் மறுபடியும் புதுசாக அவர் வந்து மறுபடியும் சைக்கிள் டு பைக் இபி பைக் அப்படி போட்டு டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அதில் எல்லாம் மறுபடியும் கிக்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி இப்போ மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து நான் எல்லாத்தையும் புக் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்க போகிறேன். ஸோ லாஸ்ட்டாக நான் 3 டேஸாக ஓட்டியிருக்கேன். ஸோ இன்றைக்கும் நான் ஓட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, பைக் செமையாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. பைக் சொல்லிட்டு பாருங்கள், சைக்கிள் எலக்ட்ரிக் சைக்கிள் செமையாக இருக்குது. எல்லாருக்கிட்டையும் வந்து என்ன எவ்வளோ இது என்ன ரேஞ்ச் கொடுக்கும், எவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி, இது எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதை கொடுங்க நான் ஒரு வாட்டி ஓட்டி பார்க்குறேன், இது மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. போகிறவங்க வரவங்க எல்லாம் கேட்குறாங்க, எங்கே வாங்கினீங்க, எவ்வளோ காஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் சூப்பராக இருக்குன்னாங்க, சில கஸ்டமர்ஸ்லாம் கை கொடுக்குறாங்க, சில கஸ்டமர்ஸ் வந்து பரவாயில்ல சைக்கிள்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னு கை கொடுக்குறாங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து விசாரிக்கிறாங்க சைக்கிள் பற்றி, ஓ சைக்கிளில் வரீங்களா, இ சைக்கிளா அது, இது எலக்ட்ரிக் சைக்கிளா அப்படின்னு வந்து விசாரிக்கிறாங்க. சில பேர் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, எதுக்குங்க ஒரு 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் வந்து ஒரு இ பைக் எடுத்துருக்கலாமே, அப்படி எடுத்துருக்கலாமே, இப்படி எடுத்துருக்கலாமே. நான் சொன்னேன் என்னுடைய விருப்பம், என்னோடய ஆசை, நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், என் மனசில் தோணுன விஷயம், இது செஞ்சு பார்க்கணும்னு நினச்சேன், நான் செஞ்சிட்டேன், அவ்வளோதான். இது ஒன்றும் இல்லை எனக்கு, நான் வந்து
இதை நம்பி நான் இல்லை. அது அதுதான் என்னன்னா என் ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அதனால் நான் தைரியமாக இதை நான் எடுத்துட்டேன். ஸோ என்னை டிபெண்ட் பண்ணி தான் என் ஃபேமிலி இருக்குது, என்னுடைய வருமானத்தை வச்சு தான் என் ஃபேமிலி ரன் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் கண்டிப்பாக இந்த டிசி இந்த இதை எடுத்துருக்க மாட்டேன். இதை நம்பி தான் நான் ஓட்ட பொருள்லாம் கிடையாது. பட் இதை எடுத்து நான் ஓட்டணும், ஓட்டி பார்க்கணும், எப்படி இருக்குது நான் பார்க்கணும், நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படி, அதுக்காக தான் அந்த மோட்டோ. ஸோ இதோடைய நோக்கமே, என்னோடய நோக்கமே அதுதான், எடுத்து இதை ஓட்டி இதில் எவ்வளோ வருமானம் வருது, இதை எப்படி என்ன ஓட்ட முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு டெஸ்டிங்காக தான் நான் இதை எடுத்தது. ஆனால் நான் 3 days அமேசிங்காக ஓட்டியிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம்னா, ஸ்டார்டிங் நான் வந்து ஓட்டி முடிச்சிட்டேன்ல பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை ஓட்டி முடித்த உடனே என்னோடய பேக் பிரேக் வந்து ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி அழுத்தினா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும், ஃபுல்லாக காலி ஆகிடும் மாதிரி. அதாவது பிரேக் அந்த பேட் இருக்குல்ல, அது ஃபுல்லாக தேஞ்சா அப்படி இருக்கும், ஃபுல்லாக போயிடும்ல, அது மாதிரி போயிடுச்சு. எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது தெரியாது, பிரேக் பேடெலாம் என்ன எவ்வளோ எங்கே வாங்கணும் என்ன வாங்கணும்னு தெரியாது. நான் போய் பக்கத்தில் ஒரு சைக்கிள் கடை, பெரிய சைக்கிள் கடை கிட்ட அவர்கிட்ட கேட்டேன், இது மாதிரி என்னோடய சைக்கிள் அங்கே வடப்பழனியில் வாங்கினேன், சூரிய ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட வாங்கினேன், நான் வந்து எனக்கு பிரேக் வந்து சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் வந்து உங்களுக்கு நான் இங்கே பண்ண, நீங்கள் அங்கே வாங்கினதால உங்களுக்கு நான் இங்கே பண்ண மாட்டேன், நீங்கள் வந்து அங்கேயே போய் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டும் இருக்காது, ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணுவாங்க, உங்களுக்கு பிரேக்லாம் உங்களுக்கு ஏதாவது பிரேக் பேடு எதாவது மாற்றணுமா இருந்தால் கூட மாற்றி கொடுப்பாங்க, நீங்கள் அங்கே போய் பண்ணுவீங்க பெட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து சூர்யா ப்ரொமோட்டர்ஸ் அவங்கக்கிட்ட வந்து நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன், இது மாதிரி எனக்கு பிரேக் சுத்தமாக பிடிக்கல, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே வந்து அது உடனே வந்து அவங்களுக்கு அவங்ககிட்ட உடனே கால் வந்தது, இது மாதிரி ஒரு இது ஒரு மெக்கானிக் அதாவது ஒரு டெக்னீஷியன் கால் பண்ணார், இது மாதிரி சூரியம் ப்ரொமோட்டர்ஸ் கால் பண்ணுறேன், நீங்கள் எங்கே இருக்க சொல்லுங்கள் நான் வந்து உங்கள் வண்டியை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். இல்லை சார், அவ்வளோ இருந்து 15 kilometers நீங்கள் வர்றது எங்கள் லொக்கேஷன், இல்லை சார் பரவாயில்ல சார் நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு அதான் வேலை, நீங்கள் என்ன நீங்கள் வந்து எந்த பைசாவும் எனக்கு தர தேவையில்லை, நாங்கள் வந்துட்டு போகிற பெட்ரோல் காஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே சார், ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ உடனே நான் வந்து சூரிய ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டேன் வாட்ஸ்அப்பில், பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதான் மதியானம் சொன்னேன், அவர் ஈவினிங்லாம் வந்துட்டார், ஈவினிங் ஒரு 6:30 வந்துட்டு எனக்கு வந்து அது அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு, சொல்லி கொடுத்தாரு, இப்போ இந்த இந்த இது வச்சு நீங்கள் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இந்த சைடு இந்த சைடு பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் பிரேக் பேடு மாத்திர மாதிரி இருக்கும், எங்கள் கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த பிரேக் பேடெலாம், மற்ற கடையில் இருக்குமான்னு தெரியல, பட் அதை செக் பண்ணிக்கோங்க, ஆனால் எங்ககிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஓட்டும் போது என்னென்னா டிஸ்பிளேயில் வந்து சில ப்ராப்ளம் வந்துச்சு, அதான் டிஸ்பிளேயில் நல்லாயிருக்கு பட் சில ப்ராப்ளம் வருது. அது எப்படின்னா ஈக்கோ மோட்லேருந்து பவர் மோடு, அதனால் உடனே அழுத்தினா மாற மாட்டுது, அப்போ ஒரு 4 times அப்படி அழுத்தினா தான் மாறுது, அது கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொன்னார். என்ன ஆச்சுன்னா அவர் செக் பண்ணும்போது கரெக்டாக மாறுது, ஈக்கோ மோட்லேருந்து பவர் மோடு, பவர் மோட்லேருந்து ஈக்கோ மோடு, அவர் செக் பண்ணும்போது ஈஸியாக மாறிடுச்சு. ஓகேங்களா, அவர் செக் பண்ணார், இல்லை நல்லாதான் இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நான் உடனே என்கிட்ட வந்து பேக்கப் இருக்குது, உங்களுக்கு வந்து வாரண்டி கிளைம் ஆகும், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நான் உங்களுக்கு மாற்றி கொடுக்குறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு எனக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அந்த அஷூரன்ஸ் தான் மெயின். இங்கே வந்து யார் வேணால் சேல்ஸ் பண்ணலாம், மார்க்கெட்டில் யார் வேணால் சேல்ஸ் பண்ணலாம், ஆனால் அந்த அஷூரன்ஸ் நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, வாரண்டி இருக்குது, அந்த வாரண்டி இப்போ வாரண்டி வச்சு கூட சில பேர் கிளைம் பண்ணி எடுக்க ரொம்ப சிரமப்படுறாங்களே. ஸோ அவங்க சூர்யா ப்ரொமோட்டர்ஸ் வந்து இதுக்குன்னு பீப்புள் வச்சுருக்காங்க, கஸ்டமரை போய் டைரெக்டாக மீட் பண்ணி அந்த சைக்கிளை, ஏன்னா சைக்கிள் கொண்டு வர முடியாது கஸ்டமர்ஸ் கிட்ட, டைரெக்டாக மீட் பண்ணி ஆள் அனுப்பி அவங்கள வந்து அந்த 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 சைக்கிளை வந்து கேர் பண்ணுறாங்க. ஸோ கஸ்டமருக்கும் ஒரு ஹோப் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, நம்ம வாங்கினது வந்து நம்ம தெரியாமல் வாங்கிட்டோமா சார், நம்மளுக்கு இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்களே, இவங்கக்கிட்ட இவங்களை நம்பி வாங்கணுமே அப்படின்னு ஒரு நினைப்பே வராத மாதிரி இவங்க வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான விஷயம். ஆனால் இது மாதிரி சர்வீஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக மக்கள் இடத்துல ஒரு நம்பிக்கை வரும், அந்த நம்பிக்கையில் நிறைய இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய விஷயத்த அவங்க
அதாவது மேல் மேலும் அவங்க வளருவாங்க. இப்போ எப்படி அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் உருவாக்குறாங்கன்னு எனக்கு இப்போதான் புரியுது. ஏன்னா எங்கள் மக்களுடைய மனதில் நம்பிக்கையை விதைக்கிறாங்க. ஸோ நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்பிக்கை விதைக்கும் போது என்ன ஆகுதுன்னா மக்கள் அதை விரும்பி வாங்க ஆரம்பிப்பாங்க, நிறைய பேருக்கு சஜஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க, அவங்களுடைய பிஸ்னஸும் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு நல்ல விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து அவர் வரமாட்டாரா நினச்சேன், வந்துட்டார். ஏன்னா இப்படிலாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, பரவாயில்ல, வந்து அட்வைஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்களாம், அது பெரிய விஷயந்தான், பரவாயில்ல. அப்போது ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு, ஓகே நம்மளுக்கு எந்த ஃபியூச்சரில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சூரிய ப்ரொமோட்டர்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஓகே, டிஸ்பிளேக்கு வரும். டிஸ்பிளே வந்து அவர் வந்து சரி பண்ணும் போது, அவர் வந்து அமுக்கும் போது கரெக்டாக அந்த பவர் மோடு வந்து எக்க மோடு வந்து பவர் மோடு, பவர் மோடு வந்து எக்க மோடு, ரெண்டு மாறி 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 வந்துருச்சு. சூப்பர், சரி ஓகே. நானும் அவர் முன்னாடி பண்ணி பார்த்தேன், எனக்கும் கரெக்டாக மாறிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து நிறைய நான் சொன்னேன், ரன்னிங்ல வரும்போது எனக்கு இக்கோ மோடில், நான் இக்கோ மோடில் பவர் மோடில் போகணும்னு ஆசைப்படும் போது எனக்கு டக்கு டக்குனு வரமாட்டது, அழுத்தி 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 ஒரு 4 times அழுத்தினா தான் அது மாறுது. அப்புறம் பவர் மோட்லேருந்து இக்கோ மோடு மாறுது, மாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறேன். அது வந்து எப்போ தான், எப்பயும் கிடையாது, எப்போனா அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஸோ அது வந்து அவர் பண்ணும் போதே கரெக்டாக ஆகிடுச்சு, அவர் முடிஞ்சிச்சு. இன்னொரு விஷயம்னா, நம்ம வந்து க்ரூஸ் மோடு இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து ஒரு 20 எக்கோ மோடில் 25 ஸ்பீடில் போகிறோன்னா க்ரூஸ் மோட், நீங்கள் அந்த சி இருக்கும் க்ரூஸ் மோட்னு பட்டன் தட்டிட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் ஒன்று வரும், ஒரு கெடிகாரம் மாதிரி ஒரு சிம்பிள் வரும். அந்த சிம்பிள் வந்துச்சுனாலே உங்கள் நீங்கள் ஆசிலேட் கொடுக்க வேணாம், அந்த ஸ்பீடில் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதேமாதிரி பவர் மோட்லேயே அது கொடுத்தீங்கன்னா அது பவர் மோடு என்ன ஸ்பீடில், 25 ஸ்பீடில் பவர் மோடு போச்சுன்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகி எவ்வளோ தூரம்னா நீங்கள் பிரேக் பிடிக்கிற வரைக்கும் அது மெயின்டைன் ஆகும். நீங்கள் பிரேக் ஆக்சிலேட்டர் பிடிக்கிற அந்த இது பண்ணுற வரைக்கும் அது அப்படியே போகும். இது கார்லெலாம் இதில் இருக்கு, இந்த ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஏன்னா ரொம்ப லாங்காக போகணும், நல்லா ரோடு நல்லா மெயின் ரோடில் ரொம்ப லாங்காக போகணும். அங்கே வந்து ஸ்பீட் பிரேக்கர்லாம் வராது, ஒரு 2-3 kilometers ஸ்பீட் பிரேக்கர் இல்லாத ரோட்டில் நான் ஸ்ட்ரெயிட்டாக போகணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு நான் இது யூஸ் ஆகும். என்னென்னா பவர் மோடில் போயிட்டே இருப்பேன், பவர் மோடில் போயிட்டே இருக்கும்போது இக்கோ மோடில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. பவர் மோடில் போயிட்டே இருக்கும்போது இக்கோ மோடு ஆட்டோமேட்டிக்காக வருது, அது நான் சொன்னேன். பவர் மோடில் போயிட்டே இருக்கேன், இக்கோ மோடு ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படின்னேன். அதுக்கப்புறம் அதை வந்து சரி இருங்க நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம எங்கள் வீட்டு பக்கத்தில் ஓட்டினேன். ஆனால் எங்கள் வீட்டில் பக்கத்தில் அந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இல்லை, எங்கே பார்த்தா ஸ்பீட் பிரேக்கராக இருந்ததால் அதனால் ஓட்ட முடியல. சரி அதுக்கப்புறம் அதை வந்து நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், பட் அப்படி இருக்காதுன்னார். அது அவருக்கு நிரூபிக்க முடியல என்னால். ஸோ ஏன்னா அது எப்போயாவது ஆகுது, எப்போ போனாலும் அப்படி ஆகுதுன்னா அப்படி கிடையாது, அது எப்பயாவது ஆகுது, அது எதிர்பார்க்காத டைமில் ஆகுது. பவர் மோடில் போயிட்டே இருப்பேன், டக்குன்னு அந்த 25 போகும்போது டக்குன்னு 20 மாறும் பார்த்தீங்களா அது. அதுக்கப்புறம் சில டைம் என்னாச்சுன்னா இக்கோ மோடு, அதான் இக்கோ மோடு க்ரூஸ் போட்டுருவேன். க்ரூஸில் போயிட்டே இருக்கும்போது 20 போது வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்பீட் கம்மியாகுது நம்மளுக்கு நல்லா தெரியும். பட் டிஸ்பிளே வந்து 20 இக்கோ மோடு 20 அந்த க்ரூஸ் ஆனில் இருக்கும், டிஸ்பிளே அப்படியே இருக்கும். பட் நம்ம வந்து வண்டி நிற்காது, வந்து நின்றோம், நின்றுட்டால் அந்த டிஸ்பிளே மட்டும் அப்படியே இருக்குது. இது மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு எனக்கு, ஆனால் வந்துச்சு, அதுக்கப்புறம் வரலை. அது எப்போ வருது எப்போ வரமாட்டேன்னு தெரியல. ஏன்னா அடிக்கடி வந்துச்சுன்னா நம்ம போய் இது மாதிரி நீங்கள் ஓட்டி பாருங்கள் வரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லலாம், பட் அப்படி இல்லை. அது வந்தது அதுக்கப்புறம் வரமாட்டுது, எப்போ வருதுன்னு தெரிய மாட்டுது, அது ஒன்று. அதே மாதிரி பவர் மோட்லேருந்து பவர் மோட் ஈக்கோ மோடு ஆட்டோமேட்டிக்காக மாறுது, அது மட்டும் தெரியுது. ஆனால் எப்போ மாறுது எனக்கு பதில் தெரியல. ஏன்னா அது நான் கவனிக்கவில்லை. நான் ரோடை பார்ப்பேனா, அதை கவனிச்சிட்டு இருப்பேனா, ரோடை பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கேன், திடீர்னு ஈக்கோ மோடு மாறுது, அழியோ மாறிடுச்சே மறுபடியும் மாற்றுறேன். ஆனால் அது எப்போ மாறுது எந்த கிலோமீட்டரில் மாறுதுன்னு தெரியல. லாங்காக போகும்போது அது கவனிக்காத டைமில் தான் மாறுது, அது அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு தெரியல. என்கிட்ட கோப்ரோ அது மாதிரி ஆக்ஷன் கேமரா எதுவும் இல்லை. ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா நான் அதை வந்து கேப்சர் பண்ணுவேன். நான் மொபைலில் எடுக்க ட்ரை பண்ணேன், பட் மொபைல் வந்து ஷேக் ஆகுறதால எனக்கு ஒன்றும் டிஸ்பிளே வந்து அந்த உங்களுக்கு கிளியராக காட்ட முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து எனக்கு இது மாதிரி அடிக்கடி ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக சூரிய மோட்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணி நான் இந்த இஷ்யூவை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போதைக்கு நான் வந்து ஓகே. அண்டு இந்த வண்டியை ஓட்டுறது வந்து செமையாக இருக்குது. எந்தெந்த டைமில் ஈக்கோ மோடு போடணும், எந்த டைமில் பவர் மோடு போடணும்,
அது மாதிரிலாம் நம்மளுக்கு போட்டோ விட்டால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இந்த ரோட்டில் ஈக்கோ மோடில் தான் போக முடியும், இந்த ரோட்டில் பவர் மோடில் தான் போக முடியும். அப்போது டக்கு டக்குன்னு மாற்றிட்டு எப்படி கீரை மாற்றிட்டு போகிறோம், நம்ம பைக்கில் வந்து ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர் மாற்றிட்டு போகிற மாதிரி நம்ம சைக்கிளில் ஈகோ பவரை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா சல்லு செம்ம சக்குன்னு போயிட்டு வந்துடும், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து பைக்கு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மெதித்தா ரொம்ப டைட்டாக இருக்குது, நான் சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப டைட்டாக இருக்குது மெதிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலி என்னாச்சுன்னா அது அப்படி இருக்கும் போதே நான் சூரியஸ் ப்ரொமோட்டர்ஸ் கால் பண்ணேன், அங்கே ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படி தான் சார் இருக்கும், ஏன்னா மோட்டர் இருக்குது, நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு ரைஸ் பண்ணும்போது ரைஸ் பண்ணும்போது சல்லுன்னு போகுது, பட் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு நான் மெரித்தேன்னா ரொம்ப நார்மல் சைக்கிள் மாதிரி என்னால் மெரிக்க முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. சரி அப்படி தான் இருக்கும் போல நான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் டெக்னீஷியன் வந்தார்ல, டெக்னீஷியன் வந்து தள்ளி பார்த்தாருன்னா இவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னாரு. இல்லைங்க இப்படி தான் இருக்குமோன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா இப்படிலாம் இருக்காதுங்க, வேறு எங்கேயோ ப்ராப்ளம் இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தா அந்த மட்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி ஒரு மட்கார்டு ரவுண்டாக, அதான் அந்த வீலுக்கு அப்படியே மேலே வரும்ல அப்படி பெண்டாக, அது வந்து நடுவில் அம்மிங்கி இருக்குது, நடுவில் அம்பிங்கி இருக்கிறதால அந்த டயர் போய் உராசி அதனால தான் வண்டி ஸ்லோவாக போகுது அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து சொல்லிட்டாரு. உடனே அதை வந்து கையை வச்சனால நிமித்தி விட்டுட்டாரு. அது என்னன்னா அதை கொண்டு அங்கே அவங்க சூரிய ப்ரொமோட்டர்ஸுக்கு வந்து லோடு கொண்டு வரும்போது இதை வந்து கொஞ்சம் இது பண்ணிருப்பாங்க, நெசிங்க அதான் கொஞ்சம் அழுத்தி வந்திருக்கும், அதை வந்து கரெக்டாக அந்த லெவல் நிமித்தி விட்டுட்டு நீங்கள் அவங்க வந்து போட்டிருந்தா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது சொன்னாங்க. ஓகே அதுக்கப்புறம் தான் நிமித்தினேவா தான் வண்டி நல்லா சைக்கிள் எப்போ நார்மல் சைக்கிள் மெரிச்சாலும் ஸ்பீட் எப்படி போகுமோ அதே மாதிரி போக ஆரம்பிச்சது. அப்பாடா ஓ நார்மல், ஏன்னா நார்மல் ஸ்பீக்கர் நார்மல் மாதிரி நார்மலாக சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டலான் தான் இது வாங்கினேன், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பட் அது நான் கவனிக்கலை, அவங்களும் அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி சொன்னதால நான் அது சுத்தமாக அது கவனிக்காமல் விட்டுட்டேன். அப்புறம் அவர் வந்து சொல்லிட்டார் ஓகே முடிஞ்சிச்சு, அது முடிஞ்சிச்சு. ஸோ இது மாதிரி வந்து இதெல்லாம் நடக்குது. பட் நான் இன்னொரு வீடியோவில் அதை பற்றி தெளிவாக பேசுகிறேன், ரொம்ப பேசிட்டேன் போல். சரி ஓகே பாய், தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, நெக்ஸ்ட்டு நிறைய வேலை இருக்குது, தேவையில்லாத வேலையாக இருக்குமோ. பாய். ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என் பொண்ணு இவன், பயமாக இருக்கா? Oh my god. Oh my god. ஆயா எனக்கு டீ போறாங்க, உனக்கு போட சொல்லு, தருவாங்க.